வணக்கம். கோடை காலங்களில் எப்போதும் உடலில் நீர் சத்து இருப்பதும் உடல் குளிர்ந்த நிலையில் இருப்பதும் அவசியம். கோடை காலம் வந்துவிட்டாலே போதும் நம் உடல் அதிகமாக வறட்சியடையும், உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். கோடையில் உஷ்ணத்தை சமாளிக்க இயற்கை நமக்கு அளித்துள்ள மிக பெரும் கொடை தர்பூசணி. தர்பூசணி பழத்தில் அதிக தண்ணீர் சத்து உள்ளது. இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு எண்ணற்ற நன்மைகளையும் தருகிறது. தர்பூசணி பழத்தில் இரும்பு சத்து அதிகம் காணப்படுகிறது. பசலை கீரைக்கு சமமான இரும்பு சத்து இதில் உள்ளது. இதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, B1 போன்றவையும் உள்ளது. மேலும் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புகளும் காணப்படுகிறது. உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். கோடை காலங்களில் உடலின் நீர் வியர்வையாக வெளியேறிவிடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து குறைந்து இரத்த ஓட்டம் வேகம் குறைகிறது. இப்படிப்பட்ட சமயங்களில் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. நார் சத்து குறைந்த உணவுகள், மாவு சத்து மிகுந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுவதால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகிறது. வயிற்றில் நீர் சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கிறது. தர்பூசணி பழங்களில் நார் சத்து மற்றும் நீர் சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் குணமாகும். கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் அதிகம் ஏற்படும். இக்காலங்களில் நீர் சத்து நிறைந்துள்ள தர்பூசணி பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுவதோடு சிறுநீர் பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கும். சிறுநீரின் வழியாக உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றவும் செய்யும். நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கவும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும் உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவையாக உள்ளது. இவை அனைத்தும் அவ்வப்போது நாம் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கின்றன. கோடை காலங்களில் வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசுவதால் உடலில் இருக்கின்ற நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகிறது. இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு உண்டாகிறது. கோடை காலங்களில் தர்பூசணி பழங்களை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சி அடைகிறது. நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதில் சில இளம் மற்றும் நடுத்தர வயது ஆண்கள் சிலருக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறது. தர்பூசணி பழத்தில் சிட்ருலின் சத்து அதிகம் உள்ளது. இது தர்பூசணி பழத்தில் வெள்ளையாக இருக்கும் பகுதியில் அதிகம் உள்ளது. எனவே பழத்தை சாப்பிடுவதோடு இந்த வெள்ளை பகுதியை சாப்பிடுவதால் ஆண்மை குறைபாடுகளை போக்க முடியும். வயது முதிர்ச்சி அடையும் போது ஆண் பெண் ஆகிய இரு பாலருக்கும் தோல் கடினத்தன்மை பெறுவதோடு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது, ஈரப்பதம் குறைவது போன்றவை ஏற்பட்டு முதுமையான தோற்றம் பெற செய்கிறது. இவர்கள் தர்பூசணி பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் தோலின் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கிறது. நமது உடலின் முக்கிய உறுப்பான இதயம் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். இதற்கு நமது உணவில் கொழுப்பு சத்து குறைந்த, நார் சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தர்பூசணி பழங்களில் நார் சத்து அதிகம் உள்ளது. இதை சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள், பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. உடல் எடை குறைய தர்பூசணி பழம் உதவுகிறது. தினந்தோறும் காலையில் தர்பூசணி பழங்கள் சாப்பிட்டு வந்தால் சீக்கிரத்தில் உடல் எடை குறையும். நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடலில் சேராமலும் தடுக்கும். நமது உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரிக்கிறது. தர்பூசணி பழங்கள் அதிகம் சாப்பிடுவதால் புற்றுநோய் எதிர்ப்பாற்றல் வளர்கிறது. தர்பூசணி பழத்தில் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இந்த வைட்டமின் உடலின் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமாகும். கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சியை தர்பூசணி பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதாவதால் ஏற்படும் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்கிறது. தர்பூசணி பழங்களை சாப்பிடும் பொழுது நாம் துப்பிவிடும் தர்பூசணியின் விதைகளும் மருத்துவ குணங்களை கொண்டது. தர்பூசணி பழத்தின் விதையை வறுத்து நொறுக்கு தீனி போல் உண்ணலாம். மிகவும் ருசியாக இருக்கக்கூடியது. தர்பூசணியில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்ற சத்துக்கள் உடம்பை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கின்றன. இதில் உள்ள மூலப்பொருட்கள் இரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது. தர்பூசணியில் உள்ள சிட்ருலின் என்ற சத்து பொருள் வயகராவை போல் இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. தர்பூசணி பழத்தை அரைத்து ஜூஸ் தயாரித்து அத்துடன் இஞ்சி சாற்றினை கலந்து குடித்தால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இந்த ஜூஸை ஆண்கள் குடித்து வந்தால் விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகிவிடும். பெண்கள் குடித்தால் உடல் சுத்தமாக நச்சுக்கள் இன்றி இருக்கும்.
ஆண்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் விரைப்புத்தன்மை கோளாறு. அதிலும் வயது அதிகரிக்கும் போது அனைத்து ஆண்களும் சந்திக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அது இதுதான். விரைப்புத்தன்மை பிரச்சனை ஆண்களுக்கு வருவதற்கு காரணம் உயர் இரத்த அழுத்தம், சர்ஜரி மற்றும் மருந்துகள் தான் காரணம். தர்பூசணியில் உள்ள எல் சிட்ருலின் என்னும் அமினோ அமிலம் மனித உடலின் ஆரோக்கியத்திற்கு அவசியமாகும். முக்கியமாக இது இரத்த நாளங்களை தளர்வடைய செய்யும். இதன் விளைவாக உடல் முழுவதும் குறிப்பாக ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டு ஆண்கள் சந்திக்கும் விரைப்புத்தன்மை பிரச்சனை தடுக்கப்படும். பெண்களுக்கும் இது மிகவும் நல்லது. பெண்களும் இந்த பானத்தை குடித்தால் இரத்த ஓட்டம் சீராக்கப்படும். மேலும் தர்பூசணி இஞ்சி ஜூஸ் வயதான காலத்தில் சந்திக்கும் தலை சுற்றல் மற்றும் சோம்பலை தடுக்கும். பெண்கள் கர்ப்ப காலங்களில் அதிகளவு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வர குழந்தை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. தர்பூசணி பழத்தின் விதையானது நம் உடலின் தசைகளை ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பாதுகாத்திட உதவுகிறது. தர்பூசணி பழத்தின் விதையில் மிகவும் முக்கியமான நியூட்ரிஷன் வகைகள் இருக்கிறது. அது நம் தசையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்து உடனடியான முன்னேற்றத்தை தசைகளுக்கு கொடுக்கிறது. தசை வலி உடற்பயிற்சி நிலையத்தில் சென்று உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்படும் காயங்கள் போன்றவற்றுக்கு தர்பூசணி பழத்தின் விதையானது பெரிதளவில் உதவி செய்கிறது. இதிலுள்ள மெக்னீசியம் தசை வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறது. உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்பவர்களுக்கு மெட்டபாலிசம் மிக அதிகமாகவே தேவைப்படும். தர்பூசணி பழத்தின் விதையில் மெட்டபாலிசத்தின் அளவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.